நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம TH16 அக்கௌண்ட்டில் கிளான் ஆஃப் லைக் அட்டாக் தான். ஒரு அட்டாக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணது, இன்னொரு அட்டாக் லைவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் டல்லாக தெரியலாம், ஏன்னா நான் கரெக்டாக இதை அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சண்டே கரெக்டாக இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் 1 மணி, அதாவது நான் 6th January ஈவினிங் ஒரு 7:30 ஆர் 8 o'clock தான் போயிட்டு ஊசி போட்டு வந்தேன். எனக்கு ஊசி போட்டோன்னே கொஞ்சம் பாடி பெயின்லாம் போயிட்டு நார்மலான மாதிரி ஒரு ஃபீலு, ஆனால் இன்னமும் வாய்ஸ் அந்த அளவுக்கு பீக் ஆகலை, கொஞ்சம் டல்னஸாக தான் இருக்குது. நானும் கொஞ்சம் ஓவராக சவுண்டு போட்டு பேசினா இருமலும் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லாவும் கொண்டு போக பார்க்குறேன். என்னோடய எப்படி சொல்லலாம், ஃபுல் பொட்டென்ஷியல் எப்பயுமே கொடுக்குறமா நான் கொடுக்க பார்க்குறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாமா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் ரெண்டு நாளாக வீடியோ போடுறதுனால இந்த சண்டே, அதாவது உங்களுக்கு 7th January உங்களுக்கு ரெண்டு வீடியோ போஸ்ட் ஆகிற மாதிரி பிளான். காலைல 8 o'clock ஒரு வீடியோ, மற்றும் வழக்கம் போல் 6 PM ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம அடிக்க போகிற பேஸ் ஆப்ரண்டோட 4வது பேஸ் தான். வாய்ஸ் கேட்குதுல, மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது நல்லதான், இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த பேஸில் டவுன் ஹால் சென்டரில் இருக்குது. என் குயின் சார்ஜை நான் டவுன் சைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன், அதாவது 6 o'clock சைட்லேருந்து ஆரம்பித்தா கிங்கு, வார்டனு மற்றும் மல்டி இன்ஃபர்னோ, ரெண்டு ஆர்ச்சர் டவர், மல்டி ஆர்ச்சர் டவர் இருக்கனால மொத்தம் 4 ஆர்ச்சர் டவர் இருக்க மாதிரி கணக்கு, டேஞ்சர் தான். ஆனால் இயர்லியராக என்னால் பாம்ப் டவர் தூக்க முடியினால என்னோடய ஆக் ரைடர்ஸ் ஈஸியாக உள்ளே போயிருந்து, உள்ளே போந்து லாஸ்ட்டாக மற்ற பில்டிங்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் ஈஸியாக சாவடிச்சிருவானுங்க. ஸோ குயின் வச்சு தான் வேல்யூ, மற்றும் ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு ஆர்ச்சர் டவர் மற்றும் மோட்டார் மற்றும் ஸ்கேர் ஷாட் இதெல்லாமே தூக்குற மாதிரி தான் பிளானு. அண்டு என் கிங்கை வச்சு சைடில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இந்த பக்கம் பேபி ட்ராகனை போட்டு கட் பண்ணிட்டு கிங்கை உள்ளே தள்ளலாம், அவனே இங்கே இருக்க ஸ்கேர் ஷாட் வரைக்கும் கிளியர் பண்ணுறோன்னா. அதுக்கப்புறம் என்னோடய ஆக் ரைடர் ஷாட் நான் மேக்ஸிமம் நான் டவுன் ஹால் பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணி அனுப்புவேன், எந்த பக்கம் இருந்து வாட்டமாக இருக்கும் நம்ம அங்கேருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் புரிஞ்சுதா? ஆரம்பிக்கலாமா? ஒரே நிமிஷம், என் கிங்கு நான் எர்த்குவேக் பூட்ஸ் வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு தேவையே இல்லை அது. அதுக்கு பதிலாக ரேஜ் எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது அதோ இருக்குது பிளாக் ஸ்மித், எர்த்குவேக் பூட்ஸுக்கு பதிலாக ஜெயின் கேல்னட் கூட எடுத்துக்கலாம். இப்போ அட்டாகை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அண்ட் இந்த வீடியோ முடிச்சு நான் கிளாஷ் ராயல் வீடியோ வேறு போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம அந்த சேனல்லையுமே ஒன் டே விட்டு விட்டு ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இந்த ஃபீவர் வந்தனால அந்த சேனலும் ஒன்றும் அந்தளவுக்கு பேச அடி படலை, ஏன்னா ஒன் டே விட்டு விட்டு போஸ்ட் ஆகிறதுனால அது கரெக்டாக ஓடிட்டுருக்கு. அதனால் அதை இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ண தான் இன்றைக்கி அதை வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அது வேறு கதை. நம்ம இப்போ இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? 4 வால் பிரேக்கரா? பட் ஆனால் வால் பிரேக்கருக்கு இந்த பேஸில் அந்தளவுக்கு பெருசாக வேல்யூ இல்லை, இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு போகிறேன், எதாவது லாஸ்ட்டாக கை கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஃப்ளேம் ஃபிங்கர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த பக்கம் ஒரே ஒரு ஆக மட்டும் ப்ளேஸ் பண்ணி என் ஃப்ளேம் ஃபிங்கர் தட்டிக்கிறேன். குயின் சேதரில் குயினுக்கு அந்த பக்கம் ஸ்கெல்லி சேதம் ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ ஒரு லூன் மற்றும் 5 ஹீலர்ஸ் எழுந்து அடிக்கலாம். இப்போதைக்கு நேரம் வரல, கரெக்டாக ஒரு பிளாக் மெயின் பிக் ஆகிருக்கு. ஐ திங்க் ஒரு ரேஜ் ஒர்த்தாக இருக்கும் தோணுது. யா, ஒரு ரேஜு, பட் ஆனால் ஹீலர்ஸுக்கு சேர்த்தபடி போடல, பட் பரவாயில்ல. குயின் இப்போ இலசும் சேர்ந்து ரேஜில் கவர் ஆகிட்டானுங்க. ஸோ ஒரு ஃப்ரீஸ் அடிப்போம், அடி தாங்க முடியல. ஊப்ஸ், அந்த பக்கம் நான் ஃப்ளேம் ஃபிங்கர் நோட் பண்ணவே இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு இன்னும் அந்த பக்கம் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு நல்ல வேல்யூ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிங்கை அவுட் சைடில் போடுவோம், இந்த பக்கம் எட்டி வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஊப்ஸ்,
இங்கே அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டானே. நான் இந்த பக்கமே பேபி ட்ராகன் இறக்கி விட்றேன், ஏன்னா பிளாக் மேன் எதனா பிக்காக ஆகிட்டோம், தேவையில்லாமல் என்னோடய ஈலஸ் ஆக நான் விரும்பலை. அண்ட் ஒரு பாய்சன் ஸ்பெல், இப்போ அட்டாக் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது முன்னாடி வால் பிரேக்கர்ஸ் தட்டிக்கிறேன், நாலு வால் பிரேக்கருமே ஒரே இடத்துல அடிச்சிருக்கேன். குயினுக்கு இப்போ நல்லா க்ளோஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரீசர், ரெண்டு ஹெட் ஹண்டர், நான் வார்டன் எப்படி கரெக்டாக கோரில் தான் அடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா பாய்சன் ஸ்பெல் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு, வேலைக்கு ஆகாது, அதனால் கொஞ்சம் ஏழையரை அடிக்க வேண்டியதாக போச்சு. லாஸ்ட்டாக இருக்க அஞ்சு ஆக வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஃப்ரீஸ், குயின் எங்கே இருக்கா? அல்டி இன்ஃபர்னோ கொஞ்சம் டார்கெட் பண்ண நல்லாயிருக்கும். டிகி போய் டவுன் ஹால் ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, நல்ல விஷயம். அண்ட் ஒரு அஞ்சு ஆகிஸ் இந்த பக்கம். அண்ட் ஆர்சி எபிலிட்டியை கொஞ்சம் ஏர்லியராக அடிக்கணும், ஏன்னா அந்த ரெக்வஸ்டட்க்கு நானும் வேறு சேர்ந்து அடிச்சிட்ருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. லாஸ்ட் 32 செகண்ட்ஸ் மோர் இன் தி கிளாக். கமாண்ட்ரா குயின், ஓகே குயின் வால்ஸ் உடச்சிட்டா, இப்போ ஸ்ட்ரைட்டாக மோன் லெஃப்ட் கிட்ட தான் வரப்போகிறா. நான் இந்த குயினை இப்படி தட்டி விட்றேன், இந்த தேவையில்லாம டைம் ஃபெயில் ஆக விரும்பலை. ஸோ லாஸ்ட் 13 செகண்ட்ஸ் மோர், 10 9 இல்லை இல்லையா? ஓகே ஓகே, 5 4 3 முடிச்சாச்சு, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வித் 1087 ஷைனி ஒரே, இல்லை இல்லை 5 ஷைனி ஒரே, மீதி 2 ஒரே பேர் என்னன்னு தெரியல. தொண்டை ஒரு தொண்டை வேற கரகரன்னு இருக்குமா ஒரு ஃபீல். ஸோ நேற்று பண்ண கிளான் வாலி அட்டாக் பார்த்துடலாமா? இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபீவர், அதனால் கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போக போக கொஞ்சம் சரியாயிடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தூங்கியிருக்கணும், எனக்கு தூக்கமே வரலை, ரெண்டு நாள் வேறு வீடியோ போடலையா, ரொம்ப மன உளைச்சல், எதுவுமே சரியாக பண்ண முடியல. இப்போ என் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஷாப்பு ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்க இருக்கிற நேரத்தில் மட்டும் ஷாப் திறந்து வச்சுருந்தேன், மற்றபடி டெலிவரிஸ் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ நான் ஃபீவர்லேயும் போயிட்டு டெலிவரிஸ் மேக்ஸிமம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதிகபட்சம் நான் யாருக்குமே டெலிவரி கொடுத்துருந்தேன், ஏன்னா எல்லாருமே நான் ஷாப்புக்கு டெலிவரி கொடுக்குறேன். ஒரு நாள் விட்டாலும் அவங்களுக்கு வேலை கெடும், அவங்க வேற எங்கேயா போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமரை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இங்கே தான் எனக்கு கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, மற்றும் என்னோடய ஜிம் சொன்னல விடாமல் போனேன்னு அது கொஞ்சம் தடைப்பட்டது. மற்றபடி என் பிஸ்னஸை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின் பண்ணேன், கரெக்டாக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணேன். ஸோ தேர்டு கிளான் வார் லீக்கில் நான் ஃபஸ்ட்டு பேஸ் தான் அடித்தேன், ஃபஸ்ட்டு பேஸில் ட்ரிபிள் வந்திருக்கு, அதை எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டவுனால் தான் நான் ஃபஸ்ட்டு எயின் பண்ணி தூக்கினேன், ஏன்னா இந்த மாதிரி இருக்க பேஸஸில் லாஸ்ட் நேரத்தில் டவுனால் நின்று போயிடும். பட் ஆனால் இந்த மாதிரி டிசைன் உள்ள பேசஸில் நான் இந்த ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட்லி அடிப்பேன், அதே தான் நான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அட்டாக்கை நான் கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம்ல, கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு அதை அந்த ஹாஸ்பிட்டலேருந்து லீவ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அட்டாக்கை நான் பண்ணேன். டைமும் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த 30 செகண்ட் டைமில் தான் பிளான் போட்டு அடிச்சது, லூனு ப்ளஸ் பிளிம்ப்பு டவுனால் தூக்க, அந்த பாயிண்ட் ஸ்பெல் ட்ரிகர் ஆகக்கூடாது, ட்ரிகர் ஆச்சுன்னா ட்ரூப்ஸ் ஸ்லோ ஆகிடுவாங்க, தேவையில்லாமல் டவுன் ஹால் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் டொர்னாடோ இந்த காரணத்தில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெல் அந்த இன்னொரு ஸ்பெல் யூஸ் பண்ணி தான் போச்சு. ஸோ மொத்தம் 4 கெப்பாசிட்டி ஸ்பெல் நான் இந்த இடத்துலேயே செலவு பண்ணேன். அதுக்கான பலன் பார்த்தா டவுன் ஹால் மற்றும் கிராண்ட் உடன் கிடச்சிருக்கான், நைஸ். அண்ட் அப்படியே 6 o'clock சைடில் என்னோடய குயினை ட்ராப் பண்ணேன், நான் இன்னும் ஈலஸை ட்ராப் பண்ணல. பட் ஆனால் அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என் குயின் அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈலஸை ட்ராப் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் ரைட்ஸில் தான் அடிக்க பார்த்தேன் ஈலஸை, ஏன்னா லெஃப்ட் சைடில் அடித்தா ராக்கெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்காக தான் நான் இந்த பக்கம் வால்ஸும் வாட்ச விட்டேன். என் கிங்கு போயிட்டு அந்த ரெக்வஸ்ட்னா நான் ஆசி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு லாஸ்ட்டாக ராக்கெட்டையுமே தூக்க வந்து தூக்கணும்னு சொல்லி தான் கிங்கையுமே ட்ரா பண்ணேன். பட் ஆனால் கிங்குக்கு அந்த யூனிகார்ன் நல்லா வேலை பார்த்துருக்கு, கிங்கே செத்து போனாலும் அந்த மல்டி இன்ஃபோன் வரைக்கும் அந்த யூனிகார்ன் உசுர் பெட்ரேல வச்சு அவ்வளோ வேல்யூ தூக்கி கொடுத்தான். அந்த கிங்கை தான் பார்த்துட்ருக்கேன், செத்துட்டானா
திரும்ப உயிர் பெற்றிலிருந்து வந்து மல்டி இன்ஃபனோ வரைக்கும் காலி பண்ணி கொடுத்தான். அதுவே பெரிய வேல்யூ. அண்ட் அப்படியே டவுன் சைடில் குயின் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எனக்கு இந்த வால் பிரேக்கர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பில்ட்ரட் சாவடிச்சிச்சா யா, அந்த மல்டி இன்ஃபனும் அடிச்சிது. பட் ஆனால் மல்டி இன்ஃபன் அந்தளவுக்கு பெரிய ஆளுனா அவன் எடுத்துக்கல. அந்த பில்ட்ரட் லைட்டாக ரெண்டு சாட்டை விட்டு ஒரு வால் பிரேக்கர் வேஸ்ட் பண்ணிட்டான். அண்ட் இந்த இடத்துல நான் எதனால் அட்டாக்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஏன்னா எனக்கு கோயினை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேல்யூ எடுக்கலாம். அந்த ரெண்டு ஸ்கேட் ஷாட், ஈகிள் ஆட்லரி எல்லாமே காலி பண்ணிட்டு அப்புறம் கூட நான் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டைமை பார்த்தீங்களா, 1 minute 26 seconds தான். நான் இந்த அட்டாக்கை 1 second or 2 second இருக்கும் போது தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். இதுக்கே நான் 1 minute 26 seconds தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அது தூக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. நான் ஸ்ட்ரைட்டாக ஆக்ஸை உள்ளே இறக்கி விட்டேன். அண்ட் கரெக்டாக நேரத்தில் எட்டென்ட்ரோட வார்டன் எப்படி கவர் பண்ணி ஒரு ரேஜுமே அடித்தோம். அந்த ரெக்வஸ்ட்க்கு நான் மட்டும் மல்டி இன்ஃபனும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஐயா அதே தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் குயின் செத்துருக்க வேண்டியது. ஸோ குயின் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடுச்சு. இல்லை நான் தான் ட்ரிகர் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் டாப் சைடில் ஆக்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு கொஞ்சம் டிஃபென்ஸுமே காலி பண்ணி வந்திருந்தேன். ஆர்சி கோரில் போயிட்டு மோன்லெட் வரைக்கும் துப்பி கொடுத்துட்டான். குயின் தான் ஓப்பிங்க மல்டி ஆக்சஸை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்வேப்பர்ஸ் ஒன்றும் வந்தாலும் பெரிய ஆள் இல்லை. பட் ஆனால் குயின் தான் லாஸ்ட் டைம் இந்த மேட்ச் எனக்கு முடிச்சு கொடுத்தான். எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னமும், இப்போ தான் நான் பண்ண அட்டாக் அதுக்கு எப்படி மறந்துடும். ஸோ பேக்லேருந்து ஹெட் என்டர் ஆப்பனோட கிங்கை சாவடிக்க. பட் ஆனால் நம்மளோட அந்த பாய்சன் லிஸ்டே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டான் நம்மளோட ஹெட் என்டர் உள்ளே வரத்துக்குள்ளேயே. ஸோ இந்த பக்கம் ஆர்சி போனதுட்டாங்க. ஆர்சி ஷீல்டு இருந்தனால செம்ம வேல்யூ எனக்கு. லாஸ்ட் அந்த டெஸ்ட்ல புட்டப்புன்னு ஈஸியாக காலி பண்ணிட்டோம். அண்ட் குயினுக்கு குயின் ரேஜில் இருக்காப்பா, கிராண்ட் வார்டன் ரேஜ் ஆர நான் எடுத்துகிட்டு வந்தனால கொஞ்சம் ஸ்பீடாக அடித்து வால்ஸை டக்குன்னு உடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் கடைசியாக இந்த அட்டாக்கை நம்ம இப்படி தான் முடித்தோம். வால்ஸை ஒட்ட மாதிரியே எல்லா டிஃபென்ஸ் ஸ்ட்ராஷஸ்னால குயின் வெளியேந்தே மேக்ஸிமம் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டா. நம்ம ட்ரூப்ஸுமே அதிகபட்சம் இங்கே இருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே வெளியேந்தே சாவடிச்சினால ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்றும் வால்ஸ் அந்தளவுக்கு பெருசாக உடச்சிட்ருக்க டைம் எடுக்கல இந்த பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேஸை நம்ம எப்படி தான் அடிச்சிருப்போம். அண்ட் ஒரு அட்டாக் லைவ்லன்னு கவர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைட்டாக டல்லாக இருந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன். 6 மணிக்கு சந்திக்கலாம். இன்றைக்கி இன்னொரு வீடியோ இருக்குது.